ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க, சரிங்களா? சரி வாங்க, இந்த வீடியோ எதை பற்றி இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டில் பார்த்ததும் இல்லாமல் வீடியோக்குள்ளே முழுசாகவும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஈரோடு மகாராஜா தேட்டர் தாங்க. இதில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அந்த 4 ஸ்க்ரீன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த 5வது ஸ்க்ரீன் மட்டும் அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது டிக்கெட் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் விரும்பி போய் பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? சரி வாங்க, நாம் அந்த தேட்டரை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது எல்லாமே அந்த தேட்டருக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மீதி எல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி வாங்க, இது தாங்க அந்த தேட்டரோட ஆம்பியன் செட்டு. இந்த ஆம்பியன் செட்டு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நிறையா மெனக்கெட்டிருக்கேன். வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமையும் இருக்கலாம், கேமரா அங்கே நாட் அலவுடு, அதனால் மொபைல் கேமராவில் தான் எடுக்கப்பட்டது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த நான் கண்டென்ட்டை உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம், சரிங்களா? இதோட ஆம்பியன் செட்டு பூரா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க, கேன்டீனு ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் கார்னரில் தான் இருக்குது இந்த தேட்டரு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி குஷன் சீட்டு தாங்க, அப்படியே ஜம்முன்னு சோஃபாவில் படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். சோஃபா மீன்ஸ் பெட்டு, பெட்டில் படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரியே அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க 380 ருபீஸ் தான் டிக்கெட்டு, அதாவது 380 ரூபா. பட் நான் இந்த படத்துக்காக பர்டிகுலராக நைட்டு 1 மணிக்கு ஷோ போடுறாங்க அப்படின்றதுனால இந்த படத்துக்கு கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னு நான் 1000 ரூபீஸ் கொடுத்து தான் அந்த டிக்கெட் எடுத்தேன். நானும் என்னோடய ஒய்ஃபும் தான் போயிருந்தோம், ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம். சரி, சரியான ஒர்த்துங்க. படமும் வேறு லெவலில் இருந்தது. மாசாக தலையாக ஃபுல் அண்ட் ஃபுல் மாசாக காமிச்சிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்தது, சரிங்களா? சரி வாங்க, இந்த தேட்டரோட ஆம்பியன்ஸ் செட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்புறமேட்டு மீதியெல்லாம் பேசிக்கலாம். அந்த சவுண்டை நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது நம்ம தலையோட நேமுக்கே என்ன சவுண்டு அலப்புற பார்த்தீங்களா? நைட்டு 1 மணிக்கு இவ்வளோ, அதாவது வெறித்தனமாக இருக்காங்கன்னா பார்த்துக்காங்க. தலைன்னா சும்மா கிடையாதுங்க, தலை எப்பவுமே தலை மட்டும்தான்.
சரிங்க, அவ்வளோதான். நான் இதை பற்றி தான் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி போடணும்னு இருந்தேன். இந்த பொங்கல் துணிவு பொங்கல்ங்க, தலைக்கு வேறு லெவல் படம், வேறு லெவல் மாசு. இந்த தியேட்டரில் பார்த்தது பர்டிகுலராக எனக்கு வேறு லெவலில் இருந்தது. மோஸ்ட்லி நான் சொல்ல வந்தது எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த தியேட்டரில் யாரெல்லாம் படம் பார்த்துருக்கீங்க இந்த ஸ்க்ரீன் ஃபைல் அப்படிங்கிறத கமெண்ட்.